வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ தலைவலி, நமக்கு எந்த ஒரு நோய் வந்தாலுமே தாங்கிப்போம், ஆனால் அந்த தலைவலி வந்தால் மட்டும் நம்மளால் தாங்கவே முடியாது. ஏன்னா தலைவலி வந்துச்சுன்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. இந்த தலைவலியை போக்குறதுக்கு நம்ம அதிகமாக டேப்லெட் சாப்பிட ஆரம்பிப்போம். இந்த டேப்லெட் சாப்பிட்றதே நமக்கு இன்னொரு நோயை ஏற்படுத்தும். அப்போ எப்படி தான் இந்த தலைவலியை போக்குறதுன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே குணப்படுத்த முடியும். அதை எப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெத்தலையோட சாரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட கற்பூரத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை தலைவலி உள்ள இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா தலைவலிங்கிறது குணமாகும். கிராம்பு சீரகம், இந்த ரெண்டையும் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தலைவலி ஏற்படும் போது இந்த தண்ணியை குடிச்சு வந்தீங்கன்னா தலைவலிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். கடுகு தூளையும் அரிசி மாவையும் சம அளவில் எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் வெண்ணெயை ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. இதை உங்கள் தலையில் அப்ளை பண்ணி வந்தீங்கன்னா தலைவலிங்கிறது குணமாகும். புதினா சாறை தலையில் பற்று மாதிரி போட்டு வந்தாலும் தலைவலிங்கிறது குணமாகும். கிராம்பு கூட கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை தலையில பற்று போட்டு வந்தாலும் தலைவலிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.